ஹாய் ஹலோ வணக்க மக்களே, நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இந்த கன்செப்ட் என்னத்தை பற்றி என்று சொன்னால், நம்ம தளபதியோட அரசியல் பிரவேசத்தை பற்றி தான். என்னடா ரொம்ப ஓல்டு நியூஸாக இருக்கேன்னு தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிங்க. கோடி கோடியாக கொட்டி கொட்டி சம்பாதிக்கிற நம்ம தளபதி என்ன ரீசனுக்காக சினிமா துறையே வேணான்னு தூக்கி போட்டுட்டு டோட்டலா சேஞ்ச் ஆகி நம்ம அரசியல் பக்கம் வரணும்? தளபதியோட தந்தையார், அதாவது தளபதியோட அப்பாட ஆசையா சொல்லப்படுற இந்த அரசியல் ஆசை நம்ம தளபதியோட தலைமையில திணிக்கப்பட்டிருக்குமா? ஏதாவது குடும்ப பிரச்சனை காரணமாக தளபதி சினிமாவிலிருந்து விடுபட்டு அரசியலுக்குள் நுழைந்திருப்பாரா? அல்லது தளபதிக்கு ஏதாவது அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்குமா? நம்ம தளபதி அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுக்கான காரணம் தான் என்ன? தளபதியின இந்த நியூஸ் சோசியல் மீடியால வெளியானதுக்கு அப்புறமா எத்தனையோ ரசிகர்கள், எத்தனையோ மக்கள் திரள் திரளா வந்து என்ன தெரியுமா போஸ்ட் பண்றாங்க? ஐயோ, தளபதியை நாம இனிமே ஸ்க்ரீன்ல பார்க்கவே முடியாதா? எஃப்டிஎஃப்எஸ்க்கு புள்ள குட்டியோடையெல்லாம் போகணும்னு நான் கனவு கண்டு வச்சிருந்தனே, அதெல்லாம் பாழா போச்சா? தளபதியோட ஒவ்வொரு ட்ரீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், 6 PM ரிலீஸ் ஆகுது, 5 PM ரிலீஸ் ஆகுது, இப்படியான அப்டேட்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம நாடி நரம்பெல்லாம் துருப்படுத்து சும்மா ஏறு நின்று ஆடுமே, அதெல்லாம் இனிமே எங்களால் அனுபவிக்கவே முடியாதா? கல்யாணம் தான் நடக்கலைன்னு பார்த்தா கடைசியில் இதுவும் இப்படி போயிடுச்சே, இந்த 90s கிட்ஸோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே சாமி. யூடியூபையே சும்மா அதிரடியா தெரிக்க விட்டு ஸ்ட்ரக்காக வைக்கிற நம்ம தளபதி, அவரோட படம் இனி இருக்காதா? யூடியூப் கூட இனி சுமூகமா தான் போகுதா? அடுத்த நாள் படம் வருதுன்னா 3 நாளுக்கு முன்னாடியே தியேட்டர் வாசல்ல போய் பாய் தலகணின்னு போட்டு படுத்திருந்து சாமம் சாமமா அங்கேயே ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சு டிக்கெட் கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ற ஒரு வெறியோட நித்தகினுமே கிடைக்காதா? முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே என்ற ஒரு பாட்டை வச்சு அவரோட ஒரு தடவையாச்சும் அவரோட தரிசனம் கிடைக்காதா? ஒரு தடவையாச்சும் நம்மளை அவர் பார்க்க மாட்டாரா? அவரோட ஒரு செல்ஃபி எடுக்க முடியாதான்னு ஏங்கி தவிக்கிற எத்தனையோ மக்களோட மனதில் இப்படி ஒரு பேரதிர்ச்சியை விதைச்சிட்டு போயிருக்காரு மனுஷன். விஜய் ரசிகர் மன்றம், தளபதி நட்பணி மன்றம், அது இதுன்னு எத்தனை பேரில் இயங்கி எத்தனையோ மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வந்த அத்தனை இயக்கங்களும் இனிமே முடங்கி போயிடுமான்ற அளவுக்கு நம்ம மனசெல்லாம் சுக்க நூறாக நுறங்கிடுச்சுங்க. அதுதான் இல்லைங்க, நம்ம கவலைப்பட எதுவுமே நடக்காது. ஏன்னா இத்தனை கட்சிகளையும் இத்தனை சேவை மன்றங்களையும் ஒன்றிணைச்சு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரோட அத்தனை பேரையுமே ஒன்றிணைத்து சேவையாட்ட போறாரு நம்ம தளபதி. நம்ம தளபதியோட பேர் இருந்தாலே அந்த இடம் வேற லெவல்ல இருக்கும். இப்ப தளபதியே தலைமை தாங்குறாருன்னு சொன்னா அந்த கட்சியை பற்றி சொல்லவா வேணும்? அது மட்டுமில்ல, இந்த கட்சியோட முக்கிய குறிக்கோளை என்ன தெரியுமா? 2 கோடி உறுப்பினர்களை சேர்த்து தமிழகம் எங்கும் சேவை செய்யறது தான் இவங்களோட முதலாவது இலக்கா கொண்டிருக்காங்க. சரி, தளபதி இந்த வெற்றி கழகத்தை தொடங்கினதுதான் தொடங்கினாரு, நடிகர்கள் பக்கத்துல இருந்து சும்மா வாழ்த்து மழை வந்து குவிஞ்ச வண்ணமே இருக்கு. உதாரணமாக சொல்ல போனால், நம்ம ஜெயம் ரவி சமுத்திரக்கனின்னு அடுக்கடுக்காக விஷ் பண்ணிகிட்டே போகிறாங்க. அதுலேயுமே நம்ம ஜெயம் ரவி ஒரு லைன் குறிப்பிட்டிருந்தாரு பாருங்கள், தளபதியோட இடத்தை வேற யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதே ஆர்வம், அதாவது சினிமா துறையில் அவரை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்ற அந்த வாக்கியம் அரசியல் துறையிலையும் தொடருமென்றது தான் நம்மளோட எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. நடிகர்கள் மட்டும்தானான்னு பார்த்தா அதுதான் இல்லை, நம்ம நடிகைகளுமே போட்டி போட்டுட்டு வந்து நம்ம தளபதியை பாராட்டி விஷ் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே ஒரு நடிகை சொல்லியிருந்தாங்க, தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் பாருங்களேன் அப்படின்னு. அதுக்கு போட்டியாக இன்னொரு நடிகை,
என்ன மட்டும் தளபதி கூப்பிட்டாருன்னு வைங்களேன், நானும் சேர்ந்து அவரோட கழகத்துல இணைஞ்சு பணியாற்றுவேன்னு சவால் வேற விட்டுருக்காங்க. சோ தமிழக அரசியல் ரொம்பவுமே கலகலப்பா தான் போக போகுது. 40 வருடங்களுக்கு முன் வெற்றி படத்தில் ஆரம்பித்து இவனெல்லாம் ஒரு நடிகனா என்ன மூஞ்சிடாயுது, இப்படி எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி படிப்படியாக தனது முயற்சியால் முன்னேறி 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 இன்று, அதாவது 40 ஆண்டுகளின் பின்னர், தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி சாதனை படைக்க இருக்கிறார் நம்ம தளபதி. ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவையே கைக்குள் கொண்டு வந்து ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார் நம்ம தளபதி. சினிமால மட்டுமில்ல, இனி அரசியல்லையுமே நம்ம தளபதி தான் கொடி கட்டி பறக்க போறாரு. எம்ஜிஆருக்கு அடுத்துதான் ஒரு நல்ல தலைவன் இதுவரை வந்ததே இல்லைன்னு எல்லோர் வாயிலையுமே முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்பத்தே சோசியல் மீடியாவை எடுத்து பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு அடுத்ததாக ஒரு நல்ல தலைவன் உதித்து விட்டான்ன்ற வாக்கியம்தான் நம்ம தளபதி மேல புகழாரமாக வீசப்பட்டு கொண்டிருக்கு. அண்மையில் நம்ம தளபதி கொடுத்த ஒரு பேட்டியில கூட, அதாவது ஒரு பிரஸ் மீட்ல கூட நாங்கள் அவதானிச்சிருக்கலாம். ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, காடு இருந்தா எடுத்துக்கப்பானுங்க, காசு இருந்தா புடுங்கிக்கப்பானுங்க, ஆனா கல்வியை மட்டும் நம்ம கிட்ட இருந்து யாராலையுமே எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இப்படியான கல்வியை முக்கியத்துவப்படுத்தி பார்க்குற மனுஷங்க அரசியலுக்குள்ள வாரதால நிச்சயமா கல்வியில ஒரு பெரும் புரட்சியே ஏற்பட போறத யாராலையுமே தடுக்க முடியாது. தமிழன் திரைப்படத்துல அன்று போட்ட வித்து ஆள போறான் தமிழன் ஒரு விரல் புரட்சியே என அரசியல்ல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகளை கூட சுட்டி காட்டி தமிழகத்துக்கு ஒழுங்கான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரணும்ன்றத நம்ம மனதில் எல்லாத்துலேயும் ஆழமா பதிச்சுட்டு போன நம்ம தளபதி இன்னைக்கு அதே அரசியலுக்குள்ள பிரவேசிக்கிறாருன்னா நிச்சயமா அது ஒரு சக்சஸ் ஆன அரசியலா இருக்கிறதோட மட்டுமில்ல, நம்ம மக்களோட வாழ்க்கை முறைய மாற்றியமைச்சு ஒரு செழிப்பான மக்கள் வர்க்கத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளம்னே சொல்லலாம். இப்படியான நம்ம தளபதியோட வெற்றி கழகம் எப்பவுமே முன்னேற்றம் அடைஞ்சிட்டு போறதுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை மனமாற தெரிவிச்சு கொள்றோம். தொடர்ந்து நம்ம தளபதி தொடர்பான அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலோட எப்பவுமே இணைஞ்சிருங்க.